உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் உலகத்தில் மனிதர்களுக்கு வரக்கூடிய இறுதியான ஐயம் இறுதியான சந்தேகம் இறுதியான தேடல் என்ன அப்படின்னா எதற்காக இந்த மனிதர்களும் உயிரினங்களும் பிறந்து பிறந்து இறக்கின்றன இறந்து பிறக்கின்றன எதற்காக வந்து பிறப்பு நடக்குது எதற்காக இறப்பு நடக்குது இந்த பிறந்ததற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த உயிரினங்கள் குறிப்பாக மனிதனே எடுத்துக்குவோம் என்ன செய்கிறான் ஆண் பெண் ஒன்று சேர்கிறான் உறவு கொள்கிறான் குழந்தை பெற்றுக்கொள்கிறான் அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை வளர்ப்பது வரைக்கும் அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் வாழ்கிறாங்க அதன் பிறகு அந்த தாய் தந்தை இறந்து போகிறாங்க இந்த நிகழ்வு எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிரினங்களையுமே நடந்துகிட்டு இருக்கு தாவரங்களும் அதே போல தான் தாவரங்கள் வளர்ந்து விதையை வந்து கீழே தூவி அதன் பிறகு தான் வயதாகி இறந்து விடுகிறது ஆக ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரினங்களுடைய இயல்பு என்னவாக இருக்குன்னா பிறப்பது வாழ்வது இனப்பெருக்கம் செய்வது இறந்து போவது இதை தவிர வேறு ஏதாவது இந்த உலகத்தில் பொதுப்படையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேறு ஏதாவது இயக்கங்கள் இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே கிடையாது அப்போ எல்லாமே மனிதன் வந்து அடிப்படையில் பிறப்பதும் வாழ்வதும் இனப்பெருக்கம் செய்வதும் இறந்து போவதும் இந்த பிறந்ததற்கு பிறகு உடனடியாக தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அதுவரையிலும் தாயினுடைய உணவை தன்னுணவாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிசு தாயை விட்டு தனியே பிரிந்ததற்கு பிறகு தனக்கு தேவையான காற்று தண்ணீர் உணவு ஆகியவற்றை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு தான் வயதாகி இறக்கும் வரையிலும் வாழ்கிறது அப்போ வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது காற்று தண்ணீர் உணவு அதன் பிறகு தங்குமிடம் வெயில் மற்றும் மழை உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களிலிருந்து தற்காத்து கொள்ளவும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் ஒரு தங்குமிடம் தட்பவெப்பம் எப்பொழுதும் சமநிலையில் இருக்குமாறு தங்குவதற்கு ஒரு இடம் தேவை இவ்வளவுதான் உயிரினங்களுடைய தேவையாக இருக்கிறது ஆசை வேறு தேவை வேறு இப்படிப்பட்ட நிலையில் அப்போ எதற்காக இந்த பிறப்பு இறப்பு நடக்குது எதற்காக மனிதன் இந்த ஒரு பெரிய ஆண் பெண் மீதும் பெண் ஆண் மீதும் ஈர்ப்பு கொள்வதையே பெரிய சாதனையாக நினைக்கும் அளவிற்கு இன்று மனிதகுலம் மாற்றப்பட்டிருக்கிறது ஆணினுடைய உடலும் பெண்ணுடைய உடலும் ஒரு காமத்திற்கான போகத்திற்கான ஒரு ஈர்ப்பாகவே இந்த உலகம் வந்து வணிக ரீதியாகவே கட்டமைத்து விட்டது எல்லா உயிரினங்களும் தான் உறவு கொள்கின்றன எல்லா உயிரினங்களுக்கும் ஆண்குறி உண்டு பெண்குறி உண்டு குறிப்பாக இந்த பாலூட்டி வகை என்று சொல்லக்கூடியது எறும்பிலிருந்து நாம் யானை வரை கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படிப்பட்ட உயிரினங்களும் ஆண் பெண் என்கிறது கோழி சேவல் என்பது கூட ஆண் பெண் தான் ஆக இந்த ஆண் பெண் இனச்சேர்க்கை என்பது இயற்கையே வடிவமைத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு இப்போது திருமூலர் பெருமானார் சொல்கிறாங்க எண்பத்தி நான்கு லட்சம் பேதங்கள் இருக்கின்றன அப்படின்றாங்க அப்படின்னு என்ன பொருள் எண்பத்தி நான்கு லட்சம் விதமான ஆண் பெண் என்கிற இந்த இனங்கள் இருக்கின்றன அப்படின்னு பொருள் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் என்னமோ பெரிய உயிரினம் மாறியும் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த காதல் இருக்கிறது காமம் இருக்கிறது இனப்பெருக்கம் இருக்கிறது இந்த உடலுறவு இருக்கிறது என்பதாக மிகப்பெரிய கற்பனையில் மிதப்பில் மாயையில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மாயையை உருவாக்குவதற்கென்றே உங்களுக்கு வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் சினிமாக்கள் இப்பொழுது இணையதளங்கள் என்று வந்துவிட்டன இந்த ஆண் பெண் உறவு என்பதை எல்லா உயிரினங்களுமே செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் மனிதனுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு உலகத்திலே இல்லாத ஈர்ப்பு போலவும் இந்த கவிஞர்களும் போதையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஆழ்ந்திருக்கக்கூடிய கவிதை கவிஞர்களும் போதை அப்படின்னா உடனே மது போதை மட்டுமே இல்லை இந்த இயற்கை போதை மோக போதை ஆண் பெண் போதை என்கிற இது பல விதமான போதைகளில் அதுவும் ஒரு போதை தான் அப்படிப்பட்ட மாயையில் சிக்கியவர்களே இவர்கள் வந்து இன்னும் பல மாயையில் சிக்கக்கூடிய மனிதர்கள் உருவாக்குறாங்க தெளிந்த ஒரு அறிவோடு இந்த உலகத்திற்கு வரக்கூடிய குழந்தைகளை கூட இந்த இணைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் சினிமாக்களும் இந்த மாய வலையக்குள் சிக்க வைத்து விடுகின்றன அப்போ இந்த மாயைக்குள்ளே போனவும் மீண்டு வருவது கடினமாகி விடுகிறது அதுவும் உலகத்திலேயே இது வந்து திரைத்துறை என்பது ஒரு கனவுக்கூடம் அப்படின்னு தான் சொன்னாங்க உண்மையிலேயே கனவுக்கூடம் தான் கற்பனை கூடம் தான் அவை கற்பனைகளை வளர்க்கின்றன மாறாக அவற்றிற்கு சமூகத்தினுடைய அறிவை மேம்படுத்துவதற்கும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக பாடுபடக்கூடிய அந்த நேர்மறையான பக்கங்களும் உண்டு அதற்கான திறன்களும் உண்டு அத அதற்காகத்தான் அவையெல்லாம் தொடங்கப்பட்டன அரசர்கள் காலத்திலிருந்து நீங்கள் வந்து மன்னர்கள் காலத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நாடகங்கள் திருக்கூத்து வாயிலாக மக்களுக்கு தகவல்களை எடுத்துச் சொல்வது நல்ல நெறிமுறைகளை சொல்வது வாழ்வியல் முறைகளை சொல்வது மெய்யியலைச் சொல்வது இறையிலை சொல்வது இதற்காகத்தான் நம்ம நாடகங்கள் பயன்படுத்தப்பட்டன அவை நாடக வடிவிலிருந்து ச திரைப்படங்களாக குறும்படங்களாக தற்பொழுது இருக்கக்கூடிய சீரியல்கள் சொல்கிற இல்லைங்களா தொலைக்காட்சிகளை இப்படியாக மாறின இவையெல்லாம் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் தான் ஆனால் இவைகளெல்லாம் இன்று வணிகமயமாகிவிட்ட காரணத்தால் இப்படி காதல் காமம் உள்ளிட்ட எல்லா உயிரினங்களும் இயற்கையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இயல்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறப்பு இறப்புக்கு இடையிலான இந்த காமம் மோகம் போகம் ஆகியவற்றை மனிதனுக்கு மட்டுமே உரித்தானது போல பெரிதாக பில்டப் பண்ணி 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 வந்து பார்த்திங்கன்னா நமது மண்டைகளை வந்து சூடாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் நாம் இதற்கு மேல் சிந்திக்க முடியாதவர்களாக வயிற்றை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதாக என்பதாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சுழற்சியிலிருந்து மீழ்வதற்கான வழி என்ன என்பது தான் உலகிலுள்ள எல்லா ஞானியர்களுமே சிந்தித்தது இப் உலகில் உள்ள எல்லா ஞானியர்களும் பிற்காலத்தில் சிந்தித்தார்கள் ஆனால் தமிழர்கள் சில பல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவற்றையெல்லாம் சிந்தித்து அப்போது அடிப்படையாக இருக்கக்கூடியது மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரை முடி நரைப்பது அடுத்தது பிணி நோய் வருவது அடுத்தது மூப்பு என்கிற வயதாவது ஏஜிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது அதற்கு பிறகு சாவு அதை வந்து இறப்பு அப்போ இந்த நான்கு தான் அடிப்படையாக இருக்குது இந்த நான்கை தவிர்ப்பது எப்படி என்று முதன் முதலாக சிந்தித்து அதற்கு வழிகண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சித்தர்கள் சித்தர் பெருமானார்கள் தான் முதன் முதலாக அவர்கள் வாயிலாக இந்த இயற்கை உண்மை இந்த வெளி உலகத்திற்கு மக்களுக்கு வழிகாட்டப்படுகிறது அப்போ அன்றாட வாழ்வியலோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பல பேர் இருக்காங்க இந்த வெளிநாடுகள்லாம் போயிருந்தால் அவங்களுக்கு தெரியும் இந்த நம்ம சம்மணங்கால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது ஆக்சுவலாக சம்மணங்கால் கிடையாது சமணர் கால் அப்படின்னு பெயர் ஏன்னா சமணர்கள் பிற்காலத்தை வந்த காரணத்தினால அவர்கள் காலை இந்த தாமரை இருக்கை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் பத்மாசனம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க இந்த இருக்கை வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து இந்த சமணங்கால் போட்டு அமர்ந்து உணவு உண்பது சாதாரணமாக வீட்டில் தரையில் போதெல்லாம் அப்படி அமருவது என்பது நமக்கு வழக்கமாக இருக்குது வெளிநாட்டுக்காரனுக்கெல்லாம் இப்படி ஒரு காலே தெரியாது இப்படி ஒரு போஸ்டரே தெரியாது அவங்களுக்கு இது நமக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமரை இருக்கையில் நாம் அமர வைக்கப்பட்டிருக்கிறோம் அமர்ந்து பழக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உணவு கையால் எடுத்து உண்பது உண்ணும் வழக்கத்தை நம்ம கொண்டு உணவை உண்பதற்கு முன்பாக நம் வணங்கிவிட்டு உண்பதை நம்ம கொண்டிருக்கோம் இப்படி இயல்பாகவே நம்முடைய வாழ்வியலில் நமக்கு வந்து இந்த ஓக முறைகளை நமக்கு புகுத்தியவர்கள் யாருன்னா சித்தர் பெருமக்கள் தான் அப்புறம் உணவு முறைகளில் வந்து இந்த சித்தரியலை அடிப்படையில் சித்தரியல் அடிப்படையில் நமக்கு அறுசுவை உணவு அறுசுவை உணவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனி காணொலி நம்ம விட போகிறோம் அதை நீங்கள் பாருங்கள் அதனுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு தெரியும் அறுசுவை என்ன என்று சொல்லக்கூடிய வெட்டி விளம்பரங்கள் போன்றது அல்லது அது நேரடியாக இரத்தத்தோடும் எலும்போடும் நமக்கு நரம்புகளோடும் தொடர்புடையது தான் அறுசுவை அறுசுவையில் இந்த ஆறு விதமான சுவையில் எந்த சுவை உயர்ந்தாலும் எந்த சுவை தாழ்ந்தாலும் மூட்டு வலி இதயவலி இரத்த கொதிப்பு இது போன்ற பிரச்சனைகள் வரும் ஏனென்றால் இந்த சுவையோடு கலந்தவை அவை சுவையோடு தொடர்புடையவை அந்த உடல் சார்ந்த பகுதிகள் இப்படி உடல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற கான்செப்ட் வரைக்கும் வந்து தான் நீங்கள் நரை மூப்பு நரை பிணி மூப்பு சாவு ஆகியவற்றை தவிர்க்கலாம் என்று சித்தர் பெருமக்கள் நமக்கு சொன்னாங்க சித்தர் பெருமக்கள் நமக்கு காட்டிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பேர் வந்து ஜீவசமாதி அப்படிங்கிற வரைக்கும் போனாங்க ஜீவசமாதி அப்படின்னா உயிரை உடலுக்குள்ளேயே இருத்தி வைத்திருப்பது ஆன்மா மட்டும் வெளியில் போகிறது இதுதான் ஜீவசமாதி அப்போது இறந்ததற்கு பின்பா பின் பின்னர் வந்து நம்முடைய உடலை உயிர் ஆற்றலை மட்டும் உள்ளே நிறுத்திக்கொண்டு அதை அப்படியே உடம்பு பத்திரமாக நாம் அதை வந்து திருமூலர் சொல்லியிருப்பது போல முறையாக அது குகை வெட்டி உள்ளே இருத்தி தேவையான பொருட்களையெல்லாம் அதற்குள் இட்டு வைத்திருந்தால் அந்த உடல் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் கெடாது இது ஜீவ சமாதி நிலை இப்படி உடலை பாதுகாப்பு பாதுகாத்து வைப்பது எதற்காக என்றால் அந்த வெளியில் போன ஆன்மா மீண்டும் அந்த உடலை தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக இந்த ஜீவ சமாதி நிலையிலும் மறுபிறப்பு உண்டு அதாவது இறப்பு உண்டு அதனால் ஏற்படக்கூடிய மறுபிறப்பு உண்டு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று இந்த நிலைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடலையே கரைப்பது அப்படிங்கிறது இருக்குது பலரும் வந்து பார்த்திங்கன்னா உடலை கரைச்சிருக்காங்க எப்படி காற்றோடு கரைச்சிருக்காங்க காற்று மண் நீர் ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து சூழலில் எலிமெண்ட்ஸ் இது வந்து உலகம் முழுவதுமே இருக்கிறது இது ஒட்டுமொத்த சயின்டிஃபிக்கல் வேர்ல்டு ஏற்றுக்குச்சு எனவே இதில் நம்ம ஒன்றும் வந்து புராண கதைகள்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது இது இயற்கை உண்மை அப்போ இப்படி கரைத்து விடுவது அப்படிங்கிறத பார்க்க இப்போ பட்டினத்தார் அவர்கள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க குழந்தைகளோடு சிறுவர்களோடு அப்போ ஒரு கூடைக்குள்ளே போட்டு அவங்கள அந்த க கண்டொழிந்து விளையாடும் விளையாட்டு விளையாடும் பொழுது கூடைக்குள்ளே போட்டு அவங்கள மூடுறாங்க கூடை எடுத்து பார்த்தபோது அங்கே இல்லை அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது ஆக இப்படி காற்றோடு கரைத்து விட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம வள்ளல் பெருமானார் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அவர் இருக்கும் பொழுது அன்றாடம் நீங்கள் நடந்து சென்று திருவொற்றியூர் ஒற்றீஸ்வரரையும் அம்மையும் வணங்கிவிட்டு அப்படியே வந்து பட்டினத்தாருடைய ஐக்கிய இடத்திற்கு சென்று விட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படிங்கிறதே இந்த இடத்துல நாம் நினைவு கூறணும் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உடலை வந்து மறைத்து விடுவது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா இல்லை அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இல்லை இப்போ ஜீவசமாதின்னு சொன்னோம் இல்லைங்களா ஜீவசமாதியாக ஆவதற்காகவே நாம் முறையாக ஓகக்கலையை நமக்கு கற்றாக வேண்டும் அதற்கு ஒரு நல்ல குரு தேவை அந்த நல்ல குரு தேவை அப்படின்னா அவரிடம் நாம் கற்றுக்கொண்டு முறையாக அதை பின்பற்றி அந்த ஓகப்ப பயிற்சிகளையும் உணவு பயிற்சிகளையும் எல்லா பயிற்சிகளையும் முறையாக செய்தால் மட்டும் தான் அந்த நிலையை அடைய முடியும் அதற்கு ஒழுக்கங்கள் அவசியம் இதெல்லாம் வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோன்றிய ஐயா வந்து இந்த நிலையை கடந்து அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாராவது ஒரு குரு கிடைத்து அந்த குரு சொல்வது போல இயல்பு முறையாக இவற்றெல்லாம் உணர்ந்து செய்தால் தான் நீங்கள் ஜீவசமாதி ஆக முடியும் இதில் எத்தனை பேர் ஒரு குருவிடத்தில் வந்து ஆயிரம் சீடர்கள் சென்று சேர்கிறார்கள் என்றால் ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த ஜீவசமாதி நிலைக்கே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அவர்கள் இந்த பிரிவில் இல்லாட்டி அடுத்த பிரிவைக்கு போயிடுவாங்க அது அது இயல்பு ஆனால் இப்போ இருக்கிறது இன்னும் எளிய முறையில் எளிய வழியில் எல்லோரும் பின்பற்றக்கூடிய எளிதான வழியில் ஒரு அடுத்த நிலைக்கு அதாவது மரணமிலா பெருவாழ்வு நிலைக்கு செல்வது எப்படி என்று எடுத்துச் சொல்லி வாழ்ந்து காட்டி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் ஒரு அருட்பெருஞ்சோதியினுடைய அருட்குழந்தை தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இந்த எளிய வழி என்ன அப்படிங்கும்போது தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க ஜீவகாருண்யம் அப்படின்றாங்க அதை வந்து உயிர் கருணை இப்போ நம்ம யோகம் செய்கிறது க மூச்சு பயிற்சி செய்கிறது யோக பயிற்சி செய்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குரு அதுக்கு ஒரு குரு கிடைக்கணும் நல்ல குருவாக இருக்கக்கூடாது போலி குருவாக இருக்கக்கூடாது பொய் குருவாக இருக்கக்கூடாது மெய் குருவாக இருக்கணும் இப்படி பல இதெல்லாம் இருக்குது ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த பாதையும் வழியும் அந்த நெறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எளிமையாக பின்பற்றக்கூடிய ஒன்று அதற்கு இருப்பதெல்லாம் மனத்தடையாகத்தான் இருக்கும் அந்த மனத்தடைகளை உடைத்து விட்டால் வள்ளல் பெருமானாருடைய பாதையைப் போல மிக எளியதும் மிக மிக ராக்கெட் வேகத்தில் வந்து நம்மை அடுத்த அளவுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பாதை வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த எளிய பாதையினுடைய முதல் கட்டம் ஜீவ கருணை அதாவது உயிர்க்கருணை எல்லா உயிர்களையும் நம்முயிர் போல் பாவிப்பது எந்த உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது பிற உயிர்களுக்கு இன்பம் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது இதுதான் அடிப்படை ஆக பிறருக்கு துன்பம் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த துன்பம் அந்த உயிர் அனுபவிக்குது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அதற்கான பலனை நாம் வந்து அனுபவித்தாக வேண்டியிருக்கும் இதற்காகவே நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொரு உடல் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமாள் சொல்கிறாங்க அதுதான் முன் தேகம் அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொல்லுவாங்க நம்மளால் முற்பிறவி அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் வள்ளல் பெருமானார் அழகாக சொல்லுவாங்க முன் தேகம் அப்படிம்பாங்க ஏன் முன் தேகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முற்பிறவி அப்படின்னு வள்ளல் பெருமானார் வந்து சொல்ல முன்தேகம் அப்படின்னு சொன்னால் சொன்னாங்கன்னா அதோடைய மிகச்சிறப்பு பார்க்கணும் ஏன்னா வள்ளல் பெருமானாரிடம் வியந்து வியந்து நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுன்னா மிகச்சரியான சொல்லை கையாள்வாங்க இந்த மேலோட்டமாக மேல் பூச்சி பூசுகிற ஒரு மேஜிக்கல் வேர்டெல்லாம் இருக்காது தெள்ள தெளிவாக இருக்கும் அது ஒரு சொல்னால் ஒரு சொல் வந்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து நேரடியாக அதனுடைய பொருளை குறிப்பதாக இருக்கும் அப்படி வந்து பார்க்கும்போது முன் தேகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் முற்பருவின்னு சொல்லுன்னா முற்பருவின நம்ம மனிதப்பிருவி தான் நினச்சிட்டு இருக்கணும் நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் ராஜாவாக இருந்தால் நீ போன ஜென்மத்தில் பிச்சைக்காரனாக நீ போன ஜென்மத்தில் அவனாக இருந்தா அப்படின்னு தான் மனிதன் மனிதையே பேசிகிட்டு இருப்பான் இது பொய் முன்தேகம் என்பதுதான் உண்மை ஏனென்றால் மனித உடலே அடுத்த பிறவியிலும் கிடைக்கும் முற்பிறவியிலும் கிடைத்திருக்கும் என்று நம்புவதே முதல்ல முட்டாள்தனம் என்ன உடல் வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அது தாவர உடலாக இருக்கலாம் அல்லது பறவை உடலாக இருக்கலாம் அல்லது விலங்கு உடலாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு உயிரினங்களுடைய உடலாக இருக்கலாமே தவிர மனித உடலே கிடைத்திருக்கும் மனித உடலே கிடைக்கும் என்பதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையவே கிடையாது யாருனாலும் கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா நாம் பிற உயிருக்கு செய்திருக்கக்கூடிய துன்பம் இந்த துன்பம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பாவம் அப்படிங்கிறது வருது அப்போது பிற உயிர்களுக்கு துன்பம் இழைப்பதற்கு பெயர்தான் பாவம் பிற உயிர்களுக்கு இன்பம் இழைத்தால் புண்ணியம் இவ்வளோதாங்க இதுதான் விள்ளாற்பெருமான சுருக்கமாக சொல்லிடுறாங்க அப்போ புண்ணியம் செஞ்சேன்னா உனக்கு நல்ல உடல் கிடைக்கும் இன்னும் நல்ல முறையாக நீ வந்து பிறவி முழுவதுமே நீ புண்ணியம் செஞ்சின்னா நீ அந்த உட இருக்கிற உடலையும் நீ வந்து கரைத்து கொண்டு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்து மரணமிலா பெருவாழ்வு என்னும் பேரின்ப வாழ்க்கையை அடைய முடியும் இதுதான் வள்ளல் பெருமானுடைய மெசேஜ் அப்போது இந்த பிற துன்பம் இழைக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கும்போது முதல்ல வந்து ஒருத்தனை அடிக்கிறது ஒருத்தர் கடுஞ்சொற்களால் சொல்கிறது ஒருத்தர் ஒருவரை கொலை செய்வது ஒருவர்னால் நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங் தாட்டில் தான் யோசிக்கிறோம் ஒரு உயிரினத்தையும் கொலை செய்வது முதல்ல நம்ம வந்து மனிதன் என்பவன் தான் மனிதன் மட்டும்தான் உயிரினம் மனிதன் மட்டும்தான் அறிவுடையவன் மனிதன் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ தகுதியானோம் என்கிற இந்த அடிப்படையான அந்த மூட நம்பிக்கையை தகர்த்தெறிவது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தினுடைய முதல் படியாக இருக்கும் தாவரங்களும் எல்லா பறவை இனங்களும் இனங்களும் உயிரினங்களும் இருக்கிற ஒவ்வொரு உயிருமே இந்த உலகத்தில் உயிரினம் தான் அது நம்ம ஏற்கனவே முன்தேகம் என்று வள்ளல் பெருமானார் சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கொசுவாகட்டும் அல்லது இருக்கக்கூடிய பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் இவையும் மனிதர்களாக இருந்தவை அல்லது மனிதர்களாக நாளை வந்து உடல் எடுக்கப் போகிறவை என்கிற இந்த அடிப்படை உயிர்ம நேய அடிப்படை என்பது இப்படி தான் வரணும் ஆக எல்லா உயிரினங்களுமே அவை ஒவ்வொன்றும் ஒரு உயிரினம் அந்த எந்த உயிரினத்திற்கும் துன்பம் துன்பம்ழைக்காமல் இருப்பது எப்படி அப்படி துன்பம் துன்பமிழைக்காமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் ஆக நம்ம இன்னுமோ வந்து வள்ளல் பெருமானர் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க கோ மீன் சாப்பிடாதீங்க கோழி சாப்பிடாதீங்க மாடு சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லிட்டாங்க அதே போல் சாப்பிடாம இருந்தால் உடனே அவங்க மரணமலா மர மரணமில்லா பெருவாழ்வு வந்துடும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூட மூடநம்பிக்கை கொண்ட சன்மார்க்கர்களும் இருக்காங்க எனவே அது ஒரு தவறு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானர் குறிப்பிட்ட சில பேர்த்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது அதுவும் தவறு இரண்டுமே பிழையான பார்வைகள் எந்த உயிரினங்களுக்கும் துன்பம் இழைக்காமல் இருக்க வேண்டுமேயானால் அது நாம் உண்ணக்கூடிய உணவிலும் இருக்கிறது அப்போ தாவர உணவில் எடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வேரோடு பிடுங்கி தின்பது அதேபோல் உயிர்களை துன்புறுத்தி அதன் மூலமாக பெறக்கூடிய உணவும் தாவர உணவில் கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் எனவே காய்கனிகள் இயற்கையாக நாம் கனிந்து அவை கீழே விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது தான் பறித்து உண்ண வேண்டும் என்பது தான் பொதுவாக தமிழருடைய அறமாகவே பல்லாயிரம் ஆண்டு காலமாக இருக்குது சரி இந்த உணவு முறைகளை பற்றியும் நாம் தனிக்கானவரில் பார்ப்போம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே வருவோம் இப்போது இப்படி வந்து பிற உயிர்களுக்கு உணவு கொடுத்தல் அன்ன விரயம் செய்தல் அப்படின்னு வள்ளல் பெருமானாக சொல்கிறாங்க இப்படி வந்து நாலு பேர்த்துக்கு வந்து நம்ம சோறு போட்டுட்டால் போதும் உடனே நம்ம வந்து சன்மார்க்கே ஆகிட்டோம் நாலு பேர்த்துக்கு நம்ம எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது நம்ம சாப்பாடு போட்டால் போதும் நம் மிகப்பெரிய சன்மார்க்கி சன்மார்க்கர் அதே போல் நமக்கு பாவங்கள்லாம் போயிடுது சா நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டால் சூறு போட்டால் பாவங்கள்லாம் போயிடுது அப்படிங்கிற இந்த ஒரு பொ பொதுப்படையான பொது புத்தி பல பேர் சன்மார்க்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது சன்மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டவர்களாகவே நாம் பார்க்குறோம் அல்லது சன்மார்க்கத்தின் மீது ஒரு இனம் புரியாத பற்று கொண்டவர்களாக கடும் பற்று கொண்டவர்களாகவும் பார்க்குறோம் முதல்ல அது வந்து இரண்டுமே பிழை முதல்ல வந்து பெருமானார் சொல்கிறது முதல்ல நம்முடைய நம்முடைய உயிர் தனி மனிதனுடைய உயிரும் உணவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவருடைய உயிரும் உயிர் தான் முதல்ல அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் உணவு கொடுப்ப வரும் முதலில் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு முதலில் உணவு சரியான வேளையில் தனக்கு கொடுக்க வேண்டும் தன்னை இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு உணவு கொடுக்க வேண்டும் இந்த முறையாக இந்த உணவையெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் சமூகத்திற்கே உணவு கொடுக்க போகணும் இதுதான் அடிப்படை ஏனென்றால் நீங்க சமூகத்தில் வீட்டில் எல்லாத்தையும் பட்டினி போட்டுட்டு அந்த காசிலாம் கொண்டு போய் பத்து பேர்த்துக்கு சோறு போடுறதுனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை மாறாக இன்னும் நாம் வந்து இந்த பாவச்சுமைகளை கொள்கிறோம் அப்படின்னு தான் பொருள் எனவே சோறு போட்டாலே எல்லாமே நடந்துடும் அப்படின்லாம் இல்லை வள்ளல் பெருமானார் இந்த பாவங்களை போக்குவதற்கான வழிகள் என்ன என்னென்ன பாவம் போக்க முடியும் எதுவும் போக்க முடியாது இல்லாட்டி மறுபிறப்பு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கெலாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம இதே காணொலியில் நீங்கள் போய் கூட பாவ புண்ணியங்கள் போட்டு பார்த்திங்கன்னா வரும் அதில் இருக்குது நமக்கு ஒரு ஓரளவுக்கு அதில் விளக்கியிருக்கும் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கம் அப்படின்னாலே சோறு போட்டிருக்கிறோம்ப்பா நாலு பேத்துக்கு அன்னதானம் போட்டிருக்கிறோம்ப்பா அப்படிங்கிறது அல்ல உணவு தருதல் என்பது சுத்த சன்மார்க்கத்தின் ஒரு நிலை ஒரு வேலை அவ்வளோதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை இந்த ஜீவகருணை அப்படிங்கிறது இந்த ஜீவகருணை என்கிற உயிர்கருணையை எல்லா உயிர்களும் தம் உயிர் போல பாவிக்கக்கூடிய மனமும் எண்ணமும் ஆன்மாவும் முழு விழிப்படைந்து விட்டால் அதுவே நீங்கள் மரணமேலா பெருவாழ்விற்கான முதல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க எனவே முதல்ல அந்த மனநிலைக்கு அறிவு நிலைக்கு தெளிவு நிலைக்கு மனிதர்கள் வர வேண்டும் என்பது வள்ளல் பெருமாணர் இட்ட முதல் கட்டளை அதனால தான் வள்ளல் பெருமானர் என்ன பண்ணுறாங்க சத்திய திருமச்சாலையை தோற்றுவித்து சத்திய ஞான சபையை தோற்றுவித்து அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாங்க இந்த பக்குவ நிலைக்கு நீங்கள் வாங்க அது வரைக்கும் எனக்கு வேறு வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பள்ளியில் ஐந்து வகுப்புகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் என்ன பண்ணுவார்னால் முதல் வகுப்புக்கு போய் அவர்களுக்கு சில கற்றுக் கொடுத்துட்டு இந்த பாடங்களெல்லாம் நீ மன மனப்பாடம் செய்து கொண்டு வா இந்த பாடங்கள் எல்லாம் நீ வந்து திரும்ப திரும்ப வாசித்து கொண்டுரு நான் அடுத்த கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ இதெல்லாம் ஒழுங்காக கற்று வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா அந்த இடைவெளியில் தான் வள்ளல் பெருமானார் வந்து இந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்தை விட்டு வைத்திருந்தார் எனவே அவர் வள்ளல் பெருமானார் பார்க்காமையோ இதெல்லாம் இல்லை விழிப்புணர்வு முதலில் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதா வள்ளல் பெருமானார் பார்த்தாங்க அவர் நம்முடைய நமக்கு உடல் இந்த பரு உடலாக நமக்கு அவர் கண்கள் அது சுத்த தேகமாக நம் கண்களில் தெரிந்து கொண்டிருந்த வரையிலும் கூட வள்ளல் பெருமானார் சொன்னது அதுதான் இங்கே நம்ம சொன்னதை இன்னும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆற்றலும் இதுவும் வரல அப்படின்னு தான் வள்ளல் பெருமானார் சொல்வாங்க அவருக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு மாயையினுடைய அழுக்கில் நாம் மூடியிருக்கிறோம் என்பதை தான் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க எனவே முதல் இந்த படிநிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன ஆயிடுச்சு இப்போது சோறு போட்டு போதுண்டா அப்பா நான் சுத்த வெள்ளை துணி போட்டுட்டு இப்போ இருந்தால் சுத்த சன்மார்க்கர் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அடிப்படையில் ஜீவகருணை வேணும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்தல் வேண்டும் கடும் சொற்களை பயன்படுத்தாதிருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அதே போல் வள்ளலார் இருநூறு விழா கொண்டாடியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கடுஞ்சொற்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்திற்கு நேர் எதிர் திசையில் செல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் இறநூறு மேடையில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் அரசு விழாவில் வாய்க்கு வந்ததெல்லாம் மனம் மனதிற்கு வந்ததெல்லாம் பேசி உளறி கொண்டிருந்ததை நான் பார்க்க முடிகிறது அது சன்மார்க்கத்திற்கு உகந்ததா அது அது சொற்களை பேசுவதும் தவறான பிழையான பொய்யான தகவல்களை பரப்புவதும் தான் வள்ளலார் இரநூறு விழாவில் அதிகபட்சமாக இடம்பெற்றிருந்தவையை நம்ம பார்க்குறோம் நம்ம எனவே அதுவே ஒரு த பொய்யாயிருது சன்மார்க்கத்திற்கு தொடர்பில்லாத ஆயிடுது அதன் பிறகு பெருவெளி என்பது மனதை ம எப்படி மனம் வந்து சுருங்கமும் செய்யும் விரியும் செய்ய தன்மை கூடியது அது எப்படிப்பட்ட சுருங்கும் தன்மை அணுவை விட சிறு அளவில் சுருங்கக்கூடிய தன்மையும் பேரண்டம் அளவிற்கு விரியக்கூடிய தன்மையும் கொண்ட ஒரே ஒரு வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா மனம் அது அதனால தான் மனம் பற்றிய ஆய்வுகளை உலகத்தில் இன்றைய சைக்கா சைக்காலஜி வேர்ல்டு வந்து இன்னும் ஒரு புள்ளி 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 ஒரு விழுக்காடு கூட அதை தொடலை ஆனால் அதெல்லாம் நூறு விழுக்காடு கடந்து ஆன்மாவையும் கடந்து மரணமில்லா பெருவாழ்வு நிலையை கடந்து ஆய்வுகளை வெற்றிகரமாக முடித்தவர்கள் தமிழர்கள் அந்த வெற்றிகரமாக முடித்த தமிழர்களுடைய அடையாளம்தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார் எனவே இப்படிப்பட்ட தகவல்களை பேருண்மைகளை ஆய்வுகளை செய்ய வேண்டியவற்றையெல்லாம் சொல்ல செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த சத்திய ஞான சபை உள்ள வளாகத்தை வள்ளல் பெருமானார் ஏன் காலியாக விட்டு வைத்தார் என்றால் அது பெருவெளி இந்த ஒரே காரணத்துக்காக தான் அவர் விட்டு வச்சிருக்கார் அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் என்னமோ வந்து சுற்றுலாத்தலமாக செய்வது கவர்ச்சி கூடமாக ஆக்குவது வரக்கூடிய உலகத்தில் உள்ள ச சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் இங்கே கவர்ந்து இழுக்கிறோம் இழுக்கிறோம் என்ற பெயரில் பெருவெளியை அடைத்து கட்டுமானங்கள் கட்டி அதை சர்வதேச மையம் என்று பெயர் வைப்பதெல்லாம் மிகப்பெரிய கொடும் பாவம் ஏனென்றால் வள்ளல் பெருமன தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக அமைக்கப்பட்ட இடம் அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் நடமாடுவதற்காக அமைக்கப்பட்ட இடம் சொல்லி தான் இடத்தை விட்டுட்டு போயிருக்காங்க வள்ளல் பெருமானாருக்கு பணம் வந்து அன்னைக்கு இல்லையா அதாவது கட்டடங்கள் கட்ட முடியலையா கட் நினைத்தா முழுவதுமே கட்டிவிட்டு போயிருப்பாங்க ஆக அவற்றை தத்துவத்தோடு தான் விட்டுவிட்டு சென்று சென்றிருக்கிறார்கள் இந்த தத்துவத்தை குலைப்பதற்கான எப்படின்னா இந்த நெய்வேலி சாலையிலிருந்து தெற்கு நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித உருவம் படுத்த படுத்திருப்பதை போல நீங்கள் வந்து கற்பனை செய்து கொண்டால் கால் பகுதி தான் இந்த நெய்வேலி சாலை தலைப்பகுதி தான் ஞானசபை இப்படி கால் பகுதியிலிருந்து தலைப்பகுதியாக தெற்கு தான் தலைப்பகுதியின் வள்ளல் பெருமானர் பல இடங்களை சொல்கிறாங்க வடக்கு வந்து கால் பகுதி தான் சொல்கிறாங்க சேர்ந்தது தெற்கு பகுதி தான் சொல்கிறாங்க எனவே அறிவு என்பது மூளை தலை என்பதெல்லாம் தெற்கில் தான் இருக்கிறது என்று சொல்கிறாங்க அதனால தான் தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஞானசபை அமைச்சிருக்காங்க அப்போ கால் வந்து வடக்கு தலை தெற்கு என்பது தான் இந்த ஞானசபையினுடைய அடிப்படை அதில் நீங்கள் போயிட்டு கட்டுமானங்களை கட்டி அடைக்கிறேன் என்று சொல்வது பெரும் பாவம் கொடும் பாவம் பஞ்சமாபாதங்களை விட மிகப்பெரிய பாவம் என்பதை முதலில் சன்மார்க்கர்கள் உணர வேண்டும் அரசு அறியாமையில் செய்கிறது அரசை அறியாமையில் ஆழ்த்தி மயக்கத்தில் ஆழ்த்தி இருப்பவர்கள் தலைமைச் சங்கம் அதேபோல் வள்ளலார் குழு என்கிற பெயரில் இருக்கக்கூடிய சில மாயையில் சிக்கிய பொருளும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அந்த சுகங்களினுடைய மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய அசுத்த மாயாக்காரிகள் தான் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஞானசபையை வளைத்து பிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த அசுத்த மாயாக்காரிகளினுடைய பிடியிலிருந்து முதலில் ஞானசபையை விடுவிக்க வேண்டும் பெருவெளியை விடுவிக்க வேண்டும் அவர்கள் கட்டிடங்கள் கட்டுவதானால் வேறு எங்காவது கட்டிட்டு போகட்டும் பெருவெளியில் கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் ஜீவகருணை ஜீவகருணையை மிகச்சரியாக பின்பற்றி அதன் மூலமாக அதில் ஒரு வேலைதான் உணவு கொடுப்பது அதன் பிறகு மரணமலா பெருவாழ்வு நிலையை நோக்கி போக வேண்டுமே எனால் செய்ய வேண்டுமே எனால் வள்ளலாயை பற்றி நாம் நினைக்க வேண்டும் பேச வேண்டும் என்றால் அந்த பெருவழி வள்ளல் பெருமானார் விட்டுவிட்டு சென்றதைப் போலவே அப்படியே இருக்க வேண்டும் அதை இன்னும் முறையாக பராமரிக்க வேண்டும் வள்ளல் பெருமானார் கூறியது போல அங்கே எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் மக்கள் வந்து தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அங்கே வழிபாடு முறைகள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் அங்கே பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் அதை அங்கே தூய்மை மிகச்சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் வள்ளல் பெருமானார் வந்து அழுக்கு உடைவே அணியக்கூடாதுன்றாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க அழுக்காகத்தான் அங்கே வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது எனவே இவற்றை செய்ய வேண்டியதுதான் ஒரு அரசனுடைய கடமையை தவிர கட்டடத்தை அடைத்துவிட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு பெருமை தேடிக் கொள்வதல்ல அல்ல அப்படி ஒரு மாய வலையில் அரசை சிக்க வைத்திருக்கக்கூடிய இந்த அசுத்த மாயாக்காரைகளை முதலில் அங்கிருந்து அப்புறப்படுத்துவது அல்லது அந்த அசுத்த மாயாக்காரிகள் இதை உணர்ந்து அவர்கள் சுத்தமாக தங்களை மாற்றிக்கொள்வது என்பதுதான் வாய்ப்பாக இருக்கும் இது அவர்கள் செய்யாவிட்டால் வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அவர்களே செய்து விடுவார்கள் அதற்காக சன்மார்க்கர்கள் வேடிக்கை பார்த்துக்கொண்டும் மௌனம் காத்துக்கொண்டு எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று நீங்கள் இருப்பது சோறு போட்டால் சன்மார்க்கர் என்று நம்பக்கூடிய மூடத்தனமாகத்தான் இருக்கும் நாம் பேசுவதற்கே அந்த இடம் இருக்காது தத்துவம் சொல்வதற்கு இடம் இருக்காது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் காண்பிப்பதற்கு இடம் இருக்காது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டணமயங்களாகி அவை கவர்ச்சியாகி ஒரு காம்ப்ளெக்ஸா மா மாதிரி ஆக்கப்பட்டுவிடும் ஒரு மால் மாதிரி ஆக்கப்பட்டுவிடும் இந்த அபாயத்தை இந்த அச்சத்தை ஏற்படாமல் இருக்க தடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மேலே ஒவ்வொரு மனிதருக்குமே உண்டு மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை